ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னாக்கா படத்துக்கு. என்ன படம்னாக்கா நம்மளுடைய விஜய் ஆண்டனி சார் ஒரு படம் வந்துச்சு இல்ல, விஜய் ஆண்டனி மூவி. அது விஜய் ஆண்டனி மூவி வந்து நம்ம இது படம் பேர் ரோமியோ. ஸோ அந்த படம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கலான்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ரெண்டு பேர் வர வேண்டியது இருக்கு. ரெண்டு ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணி 6:30 மணிக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏய் ரெடி ஆகுடா அப்படின்ட்டு. அவன் இந்நேரம் ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணால் இந்நேரம் ஃபோனே எடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரில. ஆக்சுவலி என்னக்கு, நான் நேற்றுன்னு சொன்னேன். இவன் என்ன சொன்னான்னா, 6 நாள் முன்னே ஃபோன் பண்ணி எழுப்பிவிட்டா போதும்டா அப்படின்னு சொன்னவன், இனி என்னன்னு பார்த்தா அவனே எனக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அப்பயே யோசிச்சேன், முன்கூட்டி தலைவர் யோசிச்சிருக்காரு எப்படி எல்லாம் லேட்டாக பண்ணுவான்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா, நான் தூங்கலை. நல்லா எப்பயுமே ஒரு இடத்துக்கு வெளில போறோம் இல்ல ஒரு வேலை செய்யறோம்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம தூங்கினா நம்ம ஏந்திரிக்க மாட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நான் தூங்கவே மாட்டேன். நான் கணிச்சது கரெக்டா தான் இருக்குது. இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு வரைக்கும் வரல, ஒருத்த போன் பண்ணா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னொருத்தங்க இன்னும் அப்டேட்டே காணும், என்ன ஏந்து என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை. என்ன தெரிஞ்சா என்ன தெரியல, மெசேஜ் போட்டா பாப்போம். இதெல்லாம் விட்டுட்டு கிளம்ப வந்துட்டான் அவ்வளவுதான். அப்புறம் கவலைப்பட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ரோமியோ படம் பார்க்க வந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. அது செகண்ட் பார்ட் தாறு மாறு கிளிஸ்டான வேற லெவல் படம். அதுலேயும் அதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுன்னு சொல்ல போனாக்கா, அவன் வந்து ரெண்டு கேரக்டராக நடிச்சிருப்பான். அதில் ஒரே ஆள் தான், அவன் முன்னாடிக்கிட்ட மட்டும் ரெண்டு கேரக்டராக நடிச்சிருப்பான். ஒன்று ஒரிஜினல் கேரக்டர் வந்து அறிவு, இன்னொன்று வந்து விக்ரமாக நடிச்சிருப்பான். அதில் ஒரு சீன், அதாவது கிளைமேக்ஸு கிட்ட நெருங்கும் போது ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து எப்படின்னாக்கா, விக்ரமை அவள் கால் பண்ணி கூப்பிடுவாள், நீ வா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கால் பண்ணி கூப்பிட்ருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், யோகி பாபு கிட்ட வந்து சஜஷன் கேட்பான். ஏன்னா அவன் தான் ஸ்டார்டிங்லேருந்தே அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பான் தான் இந்த விக்ரம். ஸோ அந்த மாதிரி இன்னும்போது வந்து அவன்கிட்ட போய் கேட்டதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இல்லை நீ என்ன பண்ணு அறிவா போ அப்படின்னுவான். ஏன்னாக்கா அவள் வந்து விக்ரமை லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். ஸோ அதனால் என்ன பண்ணுவான், அறிவாக போய் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போவான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னா, சின்ன வயசில் அவன் தங்கச்சி வந்து ஒரு பிரச்சனை, அதாவது எலெக்ஷன் பிரச்சனைனால காணாமல் போயிருப்பான். இவன் கையை பிடிச்சி தான் போயிருப்பான். ஆனால் அந்த சீனில் வந்து காணாமல் போயிடுவான் கூட்டத்தில். அந்த அந்த டைமில் காணாமல் போன தங்கச்சியை அவள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருப்பா விக்ரமுக்காக. ஸோ அப்படின்னும் போது அவனுக்கு தெரியாத, அவன் தங்கச்சி பெருசாகி எப்படி இருந்திருப்பா எப்படி இருப்பா அப்படின்றத அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படின்னும் போது அவள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் போது இவனுக்கு ஷாக்கு. அதாவது இவனால் அறிவாகவும் இருக்க முடியல, விக்ரமாகவும் இருக்க முடியல, அவன் தங்கச்சிக்கு அண்ணனாகவும் இருக்க முடியல. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் வேறு லெவல் சீன். அந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுன்னு சொல்ல போனால் அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த அவனால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே லாக் ஆகிட்டான் அவன். அண்ணன் சொன்னாக்கா இவன் மாட்டிக்குவான், இன்னும் அப்போ நீ ரெண்டு இதாக நடிச்சிருக்க
அப்படின்ற மாதிரி. அறிவுன்னு சொன்னாக்கா நீ அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிடும் அவன் தங்கச்சிக்கு, அதுவும் அவனால் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பணும். எப்படி நம்ம கிளம்புறது, இதில் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப ட்ரை பண்ணுவான். ஆனால் வேறு லெவல், சூப்பர் படம், கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த சீனுக்காக நீங்கள் பார்க்கலாம் படம், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு குறையே இருக்காது, லேகே கிடையாது படத்தில். எல்லா சீனும் யோகி பாபு காமெடி, அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பான் ஹீரோனி ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பார், வேற லெவல் காமெடி. சும்மா எப்படி சொல்றது, எந்த இடத்துலயுமே குறை கிடையாது. பாட்டும், அதாவது பாட்டு தனியா கேட்கும் போது நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனா பாட்டு படத்து கூட அப்படியே டிராவல் ஆகி போறோம்ல அந்த படத்து கூடயே. ஸோ அந்த இடத்துல சரி இது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். வேற லெவல் படம், கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணணும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இருக்கிறதுலே விஜய் ஆண்டனி படம் இது பெஸ்ட்டு தான். நான் முத முறையாக லவ் மூவிக்கு வந்து தியேட்டருக்கு போயிருக்கேன். நான் அதாவது நான் கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப்பு, அதனால் நான் தியேட்டருக்கு போக மாட்டேன். நான்லாம் படம் முடிஞ்சு ஒரு வார்த்தை என்னால் பேச முடியல, அதனால தான் நான் தியேட்டர்லேயே வீடியோ எடுக்காமல், வெளில வந்தும் வீடியோ எடுக்காமல் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக சரி இப்போ நம்ம பேசலாம் அந்த இதை வந்து நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா என்னால் அந்த இடத்துல பேசவே முடியல, அப்படியே உள்ளே அப்படியே நான் லாக் ஆகிட்டேன். அதை எப்படி சொல்கிறது, எமோஷனில் நான் லாக் ஆகிட்டேன். புரியுதா இல்லையா, அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோ சூப்பராக கொண்டு போனாங்க. படம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் என்ன அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்டோரி என்னன்றது ஆரம்பத்துலேருந்தே சொல்லி 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 அப்படியே கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். எப்படி ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் கரெக்டாக எப்படி மூவ் ஆகும், பஸ் ஸ்டாப்பாக போச்சுன்னா செகண்டு, செகண்ட் கோச் போச்சுன்னா தேர்டு கோச், அதே மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, தெளிவாக புரிய வைப்பாங்க. கண்டிப்பாக பாருங்க, சில சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சிடும். நான் சொல்ல போனால் அதாவது நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு மெயின் சீனாக நான் வெளில சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சீன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது ஒன்று அந்த படத்தில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்க, பாட்டு எல்லாமே வேற லெவல். விஜய் ஆண்டனி, விஜய் ஆண்டனி தான்ப்பா. கண்டிப்பாக பாருங்க படத்தை. ஓகே, பாய் பாய்.